2023 ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு சவால்கள் நிறைந்த ஆண்டா அமைந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு ரோஹித் சர்மாவுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கேப்டனா ரோஹித் சர்மா மீது ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பை வச்சிருக்காங்க. ஆனா வழக்கம் போல சில தொடர்கள எல்லாமே இந்தியா வென்றாங்க. ஆனா முக்கிய தொடரான ஆசிய கோப்பை மற்றும் T20 உலக கோப்பையில இந்திய அணி தோல்வியை தழுவினாங்க. இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு, இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ரோஹித் சர்மாவுக்கு புத்தாண்டில் மீண்டும் பல வாய்ப்புகள் காத்திருக்கு. அதாவது இந்த ஆண்டு ரோஹித் சர்மா முன் காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இழந்த பெருமையை அவர் எப்படி மீட்க போறார் அப்படிங்கிறது குறித்து இப்ப நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது இந்த புது ஆண்டில் ரோஹித் சர்மாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவாலே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவது தான். அதுக்கு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டியில் குறைந்தபட்சம் 3 போட்டிகளில் ஜெயிச்சு ஆகியவனை கட்டாயம் இருக்குது. ஆஸ்திரேலிய அணி பலமா இருந்தாலும் சொந்த மண்ணில் இந்திய அணி விளையாடுவதால ரோஹித் சர்மா படைக்கு கூடுதல் சாதகமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலே விளையாட தகுதி பெறும். அதிலையும் இந்திய அணி கோப்பை வெல்ல வேண்டும். அதை ஏற்கனவே கடந்த முறை இந்த போட்டி வர, அதாவது ஏற்கனவே லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டி வர வந்து நியூசிலாந்து அணியிடம் இந்தியா தோற்றதும் குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியை இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னா 2013 ஆண்டுக்கு பிறகு ஐசிசி கோப்பையை வென்ற பெருமை இந்தியாவுக்கு சேரும். ரோஹித் சர்மாவுக்கு காத்திருக்கும் அடுத்த சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தொடர். ஐபிஎல் தொடரில் என்ன சவால் இருக்கு அப்படின்னா, ஐபிஎல் தொடரில் அதிக முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி அப்படிங்கிற பெருமையை மும்பை அணி படைத்திருக்காங்க. இருந்தாலும் மும்பை அணிக்கு கடந்த 2 சீசன்கள் பார்த்தீங்கன்னா படுமோசமாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம். இதனால ரோஹித் சர்மா நடப்பு ஐபிஎல் தொடரில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் அவருக்கு இருக்கு. இது மிகப்பெரிய சவாலாக அவருக்கு பார்க்கப்படுது. பலமான அணியை மும்பை அணி நிர்வாகம் கட்டமைத்தாலும் களத்தில் விளையாடி வெற்றி பெற வேண்டியது ரோஹித் சர்மாவின் கையில தான் இருக்கு. ஏற்கனவே இந்திய அணி கேப்டன் அப்படிங்கிற பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு இது கூடுதல் நெருக்கடியை தரலாம் அப்படின்னும், அது அவர் எப்படி சமாளிக்க போறார் அப்படிங்கறதான் பெரிய சவாலாக இருக்கு. இதே போல 2023 ஆண்டில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி 50 ஓவர் தொடரா நடந்துச்சு. கடந்த முறை இந்திய அணி தோல்வியை தழுவியதால இந்த முறை அதற்கு பழித்திருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதனால இழந்த பெருமையை மீட்க ரோஹித் சர்மாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்கணும். ஆனா அதனை அவர் எப்படி செய்ய போறாங்கிறதும் மிகப்பெரிய சவாலா இருக்கு. ரோஹித் சர்மாவுக்கு இந்த புது வருடம் காத்திருக்கக்கூடிய, இந்த புது வருடத்துல காத்திருக்கும் மிகப்பெரிய சவால் அப்படின்னா அது இன்னொரு சவால், 50 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி தான். சொந்த மண்ணில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதால இந்திய அணி மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல இந்தியா உலக கோப்பையை வென்று சாதனை படைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நம்புறாங்க, எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலக கோப்பையில வெல்ல வேண்டும் அப்படின்னா அதற்கான இந்திய அணியை ரோஹித் சர்மா ஜனவரி மாதத்திலிருந்து கட்டமைக்க வேண்டிய நிலை இருக்கு. எந்த வீரர்கள் தேவைப்படுவாங்க, யார் தேவைப்பட மாட்டாங்க, ஏதாவது முக்கிய வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டா எந்த வீரர் மாற்றாக அணிக்கு வரணும் அப்படிங்கிற குறித்து ரோஹித் சர்மா திட்டம் தீட்டினால் மட்டும்தான் உலக கோப்பையை அவரால், அவர் தலைமையில இந்திய அணி வெல்ல முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய திட்டம் என்னவாக இருக்கும், இந்தியனின் செயல்பாடு விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு.